கொடுக்கிறார் பி பி நாகை மாலி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவிரி நதி நீரில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுகிற வகையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தனி தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதலில் நான் மனதார ஆதரிக்கிறேன். காவிரி 800 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது. 800 கிலோமீட்டர் தூரம் பயணித்து வங்கக்கடலிலே கலக்கிறது. அந்த 800 கிலோமீட்டரில் 420 கிலோமீட்டர் தமிழ்நாட்டிலே பாய்கிறது, 320 கிலோமீட்டர் கர்நாடகத்திலே பாய்கிறது, 60 கிலோமீட்டர் தமிழகம் கர்நாடக எல்லையில் பாய்கிறது. ஆகவே காவிரியில் கர்நாடகத்தை விட தமிழகத்திற்குத்தான் கூடுதல் சொந்தம் என்கிற முறையில்தான் இதை நான் சொல்கிறேன். ஆகவே சமீப காலத்தில் காவிரி நீர் தமிழகத்திற்கு கிடைப்பதிலே, டெல்டா மாவட்டத்திற்கு கிடைப்பதிலே ஒரு மிகப்பெரிய சிக்கலை கர்நாடக அரசும் அதை உறுதியாக நின்று பெற்றுத்தருகிற ஒன்றிய அரசும் தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு ஒரு கேடு விளைவித்திருக்கிற காட்சி அரங்கேறி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் ஏராளமான கடிதங்களை ஒன்றிய அரசுக்கு எழுதியிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. காவிரி நீர் மேலாண்மை வாரியம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் தலைமையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சென்று சந்தித்து பேசியிருக்கிறோம். இவ்வளவுக்கு பிறகும் எது நடந்தால் காவிரியில் தமிழகத்திற்கு இருக்கிற உரிமை கிடைக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நமது சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள் பேசியது போல இன்றைக்கு டெல்டா மாவட்டம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. குறுவை விவசாயம் முற்றிலும் அநேகமாக அழிகிற நிலையில் இருக்கிறது. சம்பா விவசாயம் எப்படி செய்வது என்று விவசாயிகள் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மழை இல்லை, காவிரி நீரும் இல்லை, எப்படி விவசாயம் செய்வது என்கிற மிகப்பெரிய கவலையோடு இன்றைக்கு டெல்டா மாவட்ட விவசாயிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதற்கெல்லாம் காரணமான தமிழகத்தில் காவிரி உரிமையை தமிழகத்திற்கு பெற்றுத்தருகிற உறுதியோடு ஒன்றிய அரசு செயல்படாதன் காரணம்தான் நமக்கு உரிய நீர் கிடைக்கவில்லை என்பதை இந்த தீர்மானம் அழுத்தமாக சொல்கிறது. அந்த வகையில் இந்த தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் டெல்டா மாவட்ட மக்களின் சார்பிலும் மனதார ஆதரிக்கிறோம்.